இப்போ நம்ம இதில் வந்து இந்த இதுக்கு வந்து டீட்டெயிலிங் பண்ணலாம் சரிங்களா. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தலாம் அந்த மாடல் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்டிஷன்ஸ் கம்மியாக இருக்குது. சப்டிஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம அது பக்கத்தில் வச்சுட்டு மவுஸ் பாயிண்ட்ரு அது மேலே அதுக்கு டைரெக்டில் வச்சுட்டு நம்ம ஷிஃப்ட்டு டபிள்யூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் இது நான் சாஃப்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மேலே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் எதை சாஃப்ட் பண்ணுமோ அதை வந்து ஷிஃப்ட்டு டபிள்யூ கொடுத்தோம்னா சாஃப்ட் ஆயிரும் ரைட்டுங்களா. ஸோ ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷூக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் மாடல் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஐசோலேட் வியூ செலக்டட். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டி செலக்ட் மாடல் டி செலக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை மட்டும் நம்ம ப்ரஷ் மாதிரி க்ரியேட் பண்ணோம். இப்போ ஸ்கல்ப் டூலில் இப்போது நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ணோம், ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டென்சில்ஸ் இருக்குது, ஸ்டாம்ப் இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டாம்பாக நான் இந்த ஸ்டாம்ப் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஓகே செலெக்ஷன் டூலில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் டி செலக்ட். ஓகே, ஸோ ஸ்கல்ப் டூல் இங்கே வந்து ஸ்கல்ப் டூல் யூஸ் பண்ணிட்டு ஸ்டாம்ப் இங்கே கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்டாம்ப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டாம்ப் இமேஜ்னு இருக்குது. நான் ஸ்டாம்ப் இமேஜஸ் சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்டாம்ப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்னஸ் வரும். ஸோ நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் ஹார்ட்னஸ் வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரஃப்னஸ் வந்து ஆட் பண்ணுறக்கு. ஸோ நான் ரஃப்னஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பெட்டர். ஓகே, ஸோ எந்த ரஃப்னஸ் வேணுமோ அந்த ரஃப்னஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ரஃப்னஸ் ரைட். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன் கம்பேர் பண்ணும்போது இந்த ரஃப்னஸ் வந்து நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் ப்ரஷில் ப்ரஷோட சைஸ் கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் இன்னும் லைட்டாக வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே இந்த ரஃப்னஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி பண்ணிட்டு ப்ரஷோட சைஸ் வந்து பெருசு பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வரலாம். ஸோ இங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் ஸோ ஓவரலாக ஜஸ்ட் ஒரு ரஃப்னஸ். ஓகே, ஸோ இங்கே கீழேலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் ஆட் பண்ணிட்டு ரைட். இப்போ வந்து ப்ரஷ்ஷு வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரைட் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக. ஸோ ஓகே ரைட், ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ரைட். ஸோ அதனால் எந்த ப்ரஷ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹார்ட் ப்ரஷ் வந்து இப்போது இதில் இருக்கிற ப்ரஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஹார்டாக வேணும். நான் என்ன பண்ணுறேன் ஸ்டென்சில் போயிடுறேன். ஸ்டென்சிலில் போனோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரஷ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்டாக கிடைக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் எந்த ஸ்டென்சில் வேணுங்கிறத சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டென்சில் பார்த்திங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த ரப்பர் ஃபினிஷ் வந்துடும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டென்சில் ஆன் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டென்சில் வந்துடும். இதில் கீழே யூஸ் ஸ்டைல்ஸ்னு இருக்கு இல்லையா, யூஸ் ஸ்டைல்ஸ்னு கொடுத்தனா மல்டிபிள்ஸ். ஸோ ஸ்டைல்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டே நம்ம ஸ்டைல் ஹைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் க்யூ கொடுக்குறேன். இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். க்யூ கொடுத்தீங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். ஸோ நான் இப்படியே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணுறேன்.
ஸோ ஸ்கேல் பண்ணுறக்கு எஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதோடய சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஸ்லைட்டாக அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போது ஸ்லைட்டாக அதில் வந்து ஆட் பண்ணுறேன். சப்டிவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சப்டிவிஷன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் இப்போது இந்த ஸ்டென்சில் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கண்ட்ரோல் இசட் இசட், ஓகே ரைட். ஸோ இன்னும் ஸ்ட்ரென்த் கம்மி பண்ணிட்டு, ஓகே ஸோ அதில் வந்து ரஃப்னஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படியே. ஓகே ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு இங்கே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து ரஃப்னஸ், ஸோ இது நம்ம பென் டேப்பில் பண்ணும்போது இன்னமும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும், ஏன்னா நம்ம மவுஸில் பண்ணும்போது அந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடியாது. அதனால் ஓகே ஸோ இங்கே வந்து ஓகே ஸோ இந்த ஷேப்ஸ் ஓகே ஸோ இங்கெல்லாம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ இங்கே எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்கெல்லாம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஓகே சரி. ஸோ இப்போ வந்து க்யூ ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மூத் பண்ணோம். ஸோ ஸ்லைட்டாக ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டாம். ஸோ ஸ்மூத்தோட ஸ்ட்ரென்த்னஸ் வந்து கம்மி பண்ணிட்டு நான் கம்மி பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லைட்டாக. ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஸ்லைட்டாக மட்டும், இதுவே ரொம்ப ஸ்மூத்து தான். நான் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து இன்னமும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே 5%. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஓகே ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ இங்கே ஸோ இங்கே காப்பி பண்ணிட்டு இங்கே ஃபுல்லாக சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ இங்கெல்லாம் வந்து சாஃப்ட் பண்ணிட்டு இங்கே வந்து சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ இங்கெல்லாம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கெல்லாம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ இப்போது ஒரு ரஃப் ஃபினிஷிங் வந்துச்சு ரைட். ஓகே ஸோ இப்போது இதுக்கு மேலே நம்ம இதில் வந்து நம்ம வேறு டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணோன்னா அது எப்படிங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.